வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நசிரியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு சுப்பையாமொழி அவர்கள் ஊடகத்தலங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ ஏற்கனவே திட்டமிட்டபடி June 13 பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்பட்டு முதல் அந்த 5 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு நல்லொழுக்க வகுப்புகள் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது தொடர்பாக அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு, அமைச்சர் புதிய அறிவிப்பு. தமிழகத்தில் June 13 திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிகள் திறந்ததும் முதல் 5 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு நல்லொழுக்க அமைப்புகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லொழுக்க வகுப்புகள் நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு சுப்பையாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு எழுதாத மாணவர்கள், அதாவது 10th, 11th, 12th இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதாத மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா July, September மாதங்களில் தேர்வு எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர June 13 திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும். மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வருகை தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் அஃபிஷியலாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அமைச்சர் பேசுறதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோ இன்ஃபர்மேட்டாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காத மாணவ நசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரியுன்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. இந்த முறை பள்ளிக்கூடத்திற்கு வந்து நீங்கள் 13 அனைவரும் கட்டாயம் வர வேண்டும். ஏற்கனவே சொன்னது போன்ற அந்த முதல் 5 வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த விழிப்புணர்வு எடுத்து ஏற்படுத்தி தருவது, நல்லது கிட்டத்தை எடுத்து சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கூட்டத்தொடரில் அறிவித்ததான். முதல் 5 ஒவ்வொரு என்ஜிஓஸ் மூலமாக ஒரு நாள் வருவாங்க, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வருவாங்க, நல்லொழுக்கத்தை பற்றி எடுத்து சொல்கின்றது. இந்த கிளாஸஸ் வந்து 1st 5 நடக்கும்.